இது என்னடா ஐபோனுக்கு இப்படிலாம் கேஸ் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டா நம்ம புரட்சி வாக்கத்துல இருக்கிற த போன் கோக் தான் போயிருந்தோம். சரி, இப்படி என்னதான் இவங்க பண்றாங்கன்னு பார்த்தா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரே இடத்துல மொத்தமா அவ்வளவு அக்சசரிஸ் வச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஐபோனுக்கு பேக் கேஸ் மட்டும் இல்லாம கேமரா ஃபிரேம், கேமரா ப்ரொடக்டர்னு சொல்லிட்டு கேமரா ஸ்பெசிபிக்காவே அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அப்படியே ஐபோன் ஸ்கின்ல நிறைய வெரைட்டிஸும் பிரீமியமான குவாலிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம மொபைல் மாடலுக்கு ஏத்த மாதிரி அது லைவா பிரிண்டர்ல கட் அவுட் பண்ணி உடனே பேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஏர்பாட்ஸ்க்கு யூனிக்கான கேஸ், ஐ வாட்ச்க்கு frames and bands னு சொல்லிட்டு நிறைய பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவுல இவ்வளவு பேக் கேஸ்ல எதை சூஸ் பண்றேன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் வந்தனால என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கூப்பிட்டா. நான் ஒரு ஓரமா போய் போனை யூஸ் பண்ண போறேன்டான்னு என் ஃப்ரெண்ட் சொல்லும் போது, நல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா. மொத்தத்துல நீங்க ஒரு ஐபோன், ஐ வாட்ச், ஏர்பாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கடை ஒரு சொர்க்கமா தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இந்த கடையோட எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃபைனலா புரசிவாக்கம் சைடு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஹால்ட் போட்டு இந்த அக்சசரிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம சொல்லுங்க.